சுத்தம் என்பது என்ன என்று என்னை கேட்டார்கள். கண் காணாத இடத்தை தூய்மையாக வைத்திருப்பது சுத்தம் என்று. பொறாமை என்றால் என்ன என்று கேட்டார்கள். அது முடியாதவர்கள் பாராட்டு. ஒழுக்கம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். சாட்சி இல்லாத இடத்தில் நேர்மையாக இருப்பது ஒழுக்கம் என்று. இப்போது வீரம் என்றால் என்ன என்று என்னை கேட்கிறார்கள். பொறுமையாக இருப்பதே வீரம். காற்று வளர்த்து வீரம் என்றால் தரங்கு வளர்த்து வீரம் என்று தோழர்களே தாங்குவோம். தாங்கினால் இந்த நிலம் நம்மை தாங்கும். இந்த நிலத்தை தாங்கினால் முடிவுகளை தாங்கும். நாளை வரலாறு தமிழர்களை தாங்கும். தாங்கப்படுவோம் தமிழர்களே. இப்போது பொறுமையாக இருப்போம். ஒற்றுமையாக இந்த இனத்தை கட்டி காப்போம்.